வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி சாகுபடியில் நேரடி நெல் விதைப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனிவர் பி கதிர்வேலன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம் வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை முறையில் பப்பாளி சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் தாலுகா டிஎன் பாளையம் முன்னோடி விவசாயி விபி ஆறுமுகம் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனைகள், தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மாநில அளவிலான சராசரி வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை முறையில் வேளாண்மை நாளுக்கு நாள் முக்கிய இடம் பெற்று வருகிறது. குறிப்பாக பழ வகைகளில் இயற்கை முறை வேளாண்மையின் அவசியம் வெகுவாக பேசப்படுகிறது. ஈரோடு மாவட்ட மயிராடா வேளாண்மை அறிவியல் நிலையம் இயற்கை முறையில் பப்பாளி சாகுபடியில் வேளாண் பெருமக்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. இப்பயிற்சியில் பங்கு பெற்று இயற்கை முறையில் பப்பாளி சாகுபடியில் ஈடுபட்டு வரும் ஈரோடு மாவட்டம் டிஎன் பாளையம் கிராம முன்னோடி விவசாயி விபி ஆறுமுகம் அவர்கள் தரும் தகவல்கள். இப்போ நான் வந்து பப்பாளி வந்து இயற்கை விவசாயத்தை பண்ணலான்ட்டு துணிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இப்போ இந்த ரெட் ராயல்னு ஒரு வெரைட்டி போட்டுருக்கிறேன். போட்டு 5 மாதம் ஆச்சுங்க. 5 மாதம் காய் பிடிச்சிட்டு இருக்குது. இப்போது இனி 2 மாதத்தில் வந்து இது காய் அறுவடைக்கு வந்துடுன்னு வந்து எதிர்பார்க்குறேங்க. இப்போ நான் வந்து கெமிக்கல் பண்ணதோட எனக்கு இயற்கை விவசாயத்தில் பப்பாளி நல்லா வந்திருக்கிறதாக பார்த்தேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக தெரியுதுங்க. மற்றபடி இயற்கை விவசாயம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, செலவில்லாத இருக்குதுங்க, நல்லா இருக்குங்க. இந்த ரெட் ராயல் வெரைட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டையாகவே காய் பிடிக்குங்க. குட்டையாக காய் பிடிக்கிறதுனால நமக்கு வந்து ஈல்டு அதிகமாக கிடைக்குதுங்க. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு காய் பொறிக்கலாங்க. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா நானே நர்சரியில் விதை வாங்கி நர்சரி இந்த பாலித்தீன் பேப்பர் இந்த ஷேடெல்லாம் வாங்கி பச்சை இதெல்லாம் வாங்கி போட்டு நானே நர்சரி பண்ணணுங்க. பண்ணி ரொம்ப நாளாக நர்சரி வந்துருந்துங்க. அது எல்லாமே இயற்கை முறை தான் பண்ணணுங்க. நாற்று வந்து 8 அடி கொண்டு வச்சுங்க. 8 அடிக்கு ஒரு நாற்று வச்சுங்க. வரிசைக்கு வரிசை 8 அடி, நாற்றுக்கு நாற்று 8 அடி அளவில் நாற்று வச்சு பயிர் பண்ணுங்க. இதுக்கு வந்து நான் பண்ண உரமெல்லாம் பார்த்திங்கன்னா 0 பட்ஜெட் பண்ணிகிட்ருக்கணுங்க. சுபாஷ் பாளையத்தினுடைய ஜீவாமிரதம் தான் அதிகமாக, மெயினாக ஜீவாமிரதம் தான் பண்ணுறேங்க. இந்த ஜீவாமிரதம் பார்த்திங்கன்னா அது என்னென்னா இது ஒரு நுண்ணுயிர் பெருக்கிங்க, இது வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த ஜீவாமிரம் தயாரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு மாடு அவசியங்க. நாட்டு மாடு ரொம்ப அவசியம். நாட்டு மாட்டினுடைய சாணம் ஒரு 10 நாள் சொல்கிறது 1 ஏக்கராவுக்கு அளவுங்க. சாணம் வந்து 10 கிலோ சாணங்க, 10 கிலோ யூரின்ங்க, நாட்டு மாட்டு யூரின். அப்புறம் 2 கிலோ பச்சைப்பயிறு மாவு, ஏதாவது ஒரு பயிறு மாவு, பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு ஏதாவது ஒன்று, 2 கிலோ சர்க்கரைங்க, 1 கைப்பிடி நம்ம தோட்டத்து மண்ணுங்க. இது எல்லாம் வந்துங்க 200 லிட்டர் தண்ணியில் கலந்து வச்சுருவணுங்க. இது வந்து நான் சொல்கிற அளவு வந்து 1 ஏக்கராவுக்குங்க. 1 ஏக்கராவுக்கு 200 லிட்டர் தண்ணீர் கலந்து வச்சுங்க. 1 நாளைக்கு 3 தடவை கலக்கிவிடுவணுங்க. காலையில் 1 தடவை, மத்தியானம் 1 தடவை, சாயங்காலம் 1 தடவை. 3 தடவை கலக்கில் முக்கியமாக வலதுபுறம் தான் கலக்கணுங்க. அது ஏன் வலதுபுறம் கலக்கணும்னு சொன்னால் அதுக்கு நுண்ணுயிரெலாம் நீங்கள் வலது பக்கம் தான் சுற்றிட்டுருக்குங்க. ஆப்போசிட் டைரக்ஷன் கலக்கலைங்கன்னா நுண்ணுயிர் செத்து போயிடும். ஆக நம்ம வலது உடம்பு தான் கலக்கணுங்க, அவசியமாக வலது கலக்கணுங்க.
கண்டிப்பாக அதை மூடி வைக்கணுங்க. ஏன்னா ஏன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் மூடி வைக்கிறேன்னா, நான் மூடி வைக்கலன்னா அந்த சாணத்துக்கு யூரினுக்கு கொசு இருக்கிற கொசுவெல்லாம் போய் உட்காந்து முட்டையிட்டுருங்க. கொசு முட்டையிட்டுனா நுண்ணீர் அழிச்சு போடுங்க. அதுக்காக நான் வந்து மூடி வச்சிட்றேங்க. மூடி வச்சிட்றோம். ஒரு நாளைக்கு மூணு தடவை கலக்கி வைக்கிறேங்க. 48 மணி நேரம் கழித்து நமக்கு எப்படி சிறுமையாக அப்படி தண்ணியில் விட்டுறாங்க. ட்ரிப்லினா ட்ரிப்பில் விட்டுடலாம், இல்லைன்னா தண்ணியெலாம் தண்ணி ஒரு வாய்க்கில் விட்டுடலாங்க. இப்படி தான் பண்ணிட்டுருங்க. இதுதான் இது வந்து மாதத்துக்கு ஒரு 4 தடவை தண்ணியில் விட்டுருவிங்க. மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. ட்ரிப்பு எங்கே எனக்கு ட்ரிப் இருக்கிறதுனால ட்ரிப் வழியாக விட்டுறேங்க. அதாவது ஒரு 8 நாளைக்கு ஒருக்கா ஒரு தண்ணி சும்மா வந்து அடுத்த தண்ணியும் ட்ரிப்பில் விடுவோங்க. அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒருக்காவே இந்த ஜீவாமிரத்தை ஸ்ப்ரே பண்ணிடுவேனுங்க. 10 லிட்டருக்கு 1 லிட்டருங்க அளவில் முதல் மாதம், ரெண்டாவது மாதம் வந்து 10 லிட்டருக்கு 1.5 லிட்டர், மூணாவது மாதம் 10 லிட்டர் 2 லிட்டர், அந்த அப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. அதுதான் இதுவரைக்கும் பண்ணிகிட்ருக்கேனுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜீவாமிரதம் என்ன ஜீவாமிரதம் என்ன பர்பஸ்னால், எனக்கு வந்துங்க பயிர் வந்து நுண்ணூட்டு பெருக்கிதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த ஜீவாமிரதம் என்னுடைய நிலத்தில் இருக்கிற நுண்ணீர்களை மண்ணில் இருக்கிற வளத்துக்களை அதிகம் பண்ணி கொடுக்குது. நுண்ணீர் பெருக்கி பாக்டீரியா நுண்ணீர் நல்ல நோய் பெருக்கி கொடுக்குது. அதனால் நிலம் வந்து வளமாயிருதுங்க. அப்பாளி வந்து உலகத்திலேயே பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ரெண்டு கனிவகை சொல்லுவாங்க, ஃபஸ்ட் அண்ட் செகண்டு. முதல் எதுன்னு கேட்டிங்கன்னா சிவப்பு கொய்யாங்க. அதான் இப்போ இன்றைக்கி உலக ஆராய்ச்சியிலேயே பல வகையில் முக்கியமான முதல் பல இடம்னு தான் சிவப்பு கொய்யாங்க. ரெண்டாவது இடம் பப்பாளிங்க. அது அதனால தான் நான் பப்பாளி வந்து, அப்புறம் பப்பாளி டிமாண்டும் இருக்குது. நல்ல நுண்ணூட்டம் வைட்டமின் சத்து நிறைந்த பப்பாளிங்க, எல்லாத்துக்கும் ஏற்ற உணவு, நுண்ணு டிமாண்ட் இருக்குது. அப்புறம் விலையும் இருக்குங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு விலை இருக்குதுங்க. அப்புறம் 2 வருஷம் காய் பொறிக்கலாம் அந்த பப்பாளி. 2 வருஷம் இது வந்து என் ரெட் ஆயிலுங்க வெரைட்டி வந்து அவங்க சொல்கிற கம்பெனிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்து 2 கிலோ 2.5 கிலோ வருங்கிறாங்க. மேக்ஸிமம் 2 கிலோ. நான் ஃபஸ்ட் டைம்லாம் வரும்னு எதிர்பார்க்கேன். இப்போ பார்த்திங்கன்னா காய் எல்லாமே நல்லா இருக்குது, 2 கிலோ தாராளமாக வருங்க. அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பப்பாளியில் வந்து நோய் தாக்குதல்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்ததுங்க. ஒரு லேசாக கள்ளிப்பூச்சி வந்தது முதல், சில இளஞ்செடியிலேயே கள்ளிப்பூச்சி வந்தது. கள்ளிப்பூச்சி வரையில அது எப்படி கரெக்டிவ் பண்ணுற பார்த்தா, நான் தான் இயக்க விவசாயியாச்சுங்களா, எல்லாம் அது பண்ணி இது பண்ணாங்க வேண்டான்னு சொல்லிட்டு. அப்புறம் மயிராடாவில் கேட்கல எனக்கு இஞ்சி பூண்டு கரைசல் அடிங்க, வேறு ஒன்றும் வேண்டாம் டென்ஷன் பண்ணிட்டுருக்காதிங்க சொன்னேன். அப்புறம் தான் நான் வந்து இஞ்சி பூண்டு ஒரு கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு, 1 கிலோ பச்சை மிளகாய், மூணையும் நல்லா ஆட்டிங்க. ஒரு 20 லிட்டர் யூரின் கலந்து ஒரு நாள் வச்சு அடுத்து நான் வடிகட்டி வச்சுட்டுங்க. அது வந்து கெடுறதும் இல்லைங்க. அப்பப்போ கள்ளிப்பூச்சி செடியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டதுங்க. அது என்ன, கள்ளிப்பூச்சி அப்படியே செத்தே போச்சுங்க. எனக்கு கள்ளிப்பூச்சியோட மிகச்சிறந்த உண்டு. எல்லாத்துக்குமே எந்த செடியாக இருந்தாலும் என்ன என்னோடய அனுபவத்திலைங்க, கள்ளிப்பூச்சின்னு வந்தால் அதை அழிக்கிறக்கு ஒரே வழி இஞ்சி பூண்டு கிடச்சிலுங்க. ஒன்று பெஸ்ட்டுங்க. அதுதான் இருக்கிற உலகத்தில் மிகச்சிறந்த மருந்துங்க. அது பப்பாளியும் பாதிக்காது, மனுஷனையும் பாதிக்காதுங்க. இப்போ பார்த்துட்டு மற்ற விவசாயிகள்லாம் பார்த்து கெமிக்கல் போட்டீங்களா, 1 வருஷம் பப்பாளி அழிச்சிட்டாங்க. அழிச்சிட்டு என்னை பயப்படுத்த கூட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இப்படி பண்ணுறேன், பப்பாளிக்கு பண்ண முடியாதுன்னு. பட் என் வீட்டில் எல்லாமே இதாக இருந்துங்க. ஆனால் இப்போ வந்து இப்போ மயிலாடம் நீங்கள் இதெல்லாம் பயப்படாதீங்கன்னா வந்துடுன்னு சொல்லிட்டு போனால் நல்லா வந்துருச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் நோய் தாக்கலுக்கு இதாக பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு வந்து கள்ளிப்பூச்சிக்கு வந்து இஞ்சி பூண்டு கரைசல், இதுக்கு நுண்ணூட்ட பற்றாக்குறைக்கு நான் ஜீவாமிரதம் அடிச்சிட்றேங்க. நுண்ணூட்டம் மயிலாடம் பயோ நுண்ணூட்டம் கிடைக்குதுங்க, அதை வாங்கி அடிச்சிடுங்க. அது ஒன்றும் பெரிய செலவு இல்லைங்க. நானே ஸ்ப்ரே பண்ணியிருந்தேங்க, நல்லா இருக்குது பப்பாளி. இப்போங்க மேலும் தகவல்கள் பெற விபி ஆறுமுகம் அவர்களை 0-98-42-51-06-56 எனும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 85% ஆகவும், மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 75% ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 7 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மழையுடன் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் முன் பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களில் வடிகால் வசதி செய்து தோகை உரித்து எடையை குறைக்க வேண்டும். கோடையில் பெய்யும் மழையுடன் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் வாழை மரங்களுக்கு மூட்டு கொடுக்கவும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி மஞ்சள் நடவு செய்யலாம். விதைப்பதற்கு முன் 1 கிலோ விதை மஞ்சளுக்கு சூடோமோனாஸ் 10 கிராம் அல்லது டிரைகோடெர்மா விருடி 4 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்வதனால்
கிழங்கு அழுகல் நோயை கட்டுப்படுத்தலாம். மேலும் கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 55 முதல் 75% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 9 கிலோமீட்டர் முதல் 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. சாகுபடி செய்யப்பட்டுள்ள கோடை நெற்பயிரில் குலைநோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு ட்ரைசைக்ளோசோல் 200 கிராம் அல்லது கார்பன்டெசம் 200 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தெற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 87% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 7 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நெல் நாற்றங்காலில் நாற்றுகளின் வளர்ச்சி குறைவாக இருந்தால் 0.5% யூரியா கரைசல் மற்றும் 0.5% ஜிங்க் சல்ஃபேட் கரைசலை விதைத்த 8 முதல் 10ஆம் நாளில் தெளிக்கவும். நல்ல வாளிப்பான நாற்றுகளை பெறுவதற்கு 1 சென்டிற்கு டிஏபி 2 கிலோ மற்றும் 1 சென்டிற்கு சூடோமோனாஸ் 240 கிராம் என்ற அளவில் நாற்றங்காலுக்கு இட்டு 0.5% யூரியா கரைசலை மண்ணில் விதைத்த 9ஆம் நாளில் ஊற்றவும். கடந்த வார மழையை ஒட்டி மானாவாரி நிலங்களில் முளைத்துள்ள களைகளை அழிக்க வயலை மண்ணின் ஈரப்பதம் சரியான பக்குவத்தில் இருக்கும்போது உழவு செய்யலாம். இவ்வாறு உழவு செய்வது மண்ணின் களை விதைகளின் பெருக்கத்தை குறைக்க உதவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் பகல் நேர வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 12 முதல் 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 95% மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% பதிவாகவும் வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தொடர் மழை காரணமாக தேங்கும் மழை நீரை வடிக்க வடிகால் வசதி அமைக்க வேண்டும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. ஓரளவு மேகமூட்டமும் மிதமான காற்றும் நிலவும் வாய்ப்புள்ளதால் கோழிகளிடையே வெப்ப அயர்ச்சி ஏற்படும் வாய்ப்பு குறைவு. தீவனம் எடுக்கும் அளவும் இயல்பை ஒட்டியே நிலவும். முட்டை உற்பத்தி இயல்பாக இருக்கும். எனினும் மக்காச்சோளம், கடலை பின்னாக்கு மற்றும் சூரியகாந்தி பின்னாக்கின் தரத்தை தொடர்ந்து கண்காணிப்பதோடு பூஞ்சை நச்சு பரிசோதனை செய்து பயன்படுத்துவதால் முட்டை உற்பத்தியை தக்க வைக்க உதவும். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 65 முதல் 80% காற்றின் வேகம் 3 கிலோமீட்டர் முதல் 7 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. எள் பயிரில் காய் துளைப்பான், இலை மற்றும் தண்டு பிணைப்பான் தாக்குதலை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 400 மில்லி குயினால்பாஸ் 25 EC அல்லது வேப்ப எண்ணெய் 2% கலந்து தெளிக்கவும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது.
காற்றின் ஈரப்பதம் 85 முதல் 90 சதவிகிதமாக பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வாழை மற்றும் தென்னை தோட்டங்களில் தகுந்த வடிகால் வசதி அமைத்து முட்டு கொடுக்க வேண்டும். மழையினால் ஏற்படும் நோய் தாக்கத்தை தவிர்க்க அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை தகுந்த உலரிடங்களில் வைத்து பாதுகாக்கவும். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண் சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மாநில அளவிலான சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35.2 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 70.4%, காற்றின் வேகம் மணிக்கு 5.8 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 137.1%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30.5%, மழையளவு 118.9 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 543.5 கலோரி/சென்டிமீட்டர்2ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1077.8 ஹெப்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3 ஆகவும் இருந்தது. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அம்மா சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்லை. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலைங்களே. இனிமே என்எஃப்எஸ்எம் கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதிருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும்ல. நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளியோடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் தொகையின் தேவையை ஈடுகட்டும் பொருட்டு உணவுப் பொருட்களின் உற்பத்தியும் அதிகரிக்க வேண்டியுள்ளது. பாசன நீரின் தேவை பற்றாக்குறையாகி வரும் சமயத்தில் குறைந்த பாசன நீரினை மேற்கொண்டு நிறைந்த மகசூலினை பெறும் முயற்சிகளில் ஒன்றாக நேரடி நெல் விதைப்பு முறை வழக்கத்தில் உள்ளது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி சாகுபடியில் நேரடி நெல் விதைப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. கதிர்வேலன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். Thank you.
இப்போ நேரடி நெல் விதைப்பு வந்து இப்போ குறிப்பாக வந்து சிவகங்கை மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்துக்கும் வந்து புதிய முறையே கிடையாது. காலங்காலமாக பாரம்பரியமாக விவசாயிகள் வந்து இதை செயல்படுத்திட்டு வராங்க. ஏன் இதை செயல்படுத்துகிறாங்கன்னா, நடவுமுறைக்கு மொத்த நெல் சாகுபடி நீர் தேவையில் வந்து 20-30% வந்து நிலத்தை பண்படுத்துவதற்காக, குறிப்பாக தொழில் அடிப்பதற்கும் வயலை சமப்படுத்துவதற்குமே வந்து செலவிடுறாங்க. மீதி 70% தான் வந்து மற்ற பயிரின் வளர்ச்சிக்கு பயன்படுது. இந்த நீர் தேவை பெரியவர்கள் வந்து காலநிலை மாற்றம் வந்து குறைந்து வரும் பருவநிலை போன்ற காரணங்களால் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு போதிய நீர் ஆதாரங்களுக்கு இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் குறைந்துகிட்டு போகுது. கண்மாயிலும் ஏரிகளிலும் குளங்களிலும் போதுமான நீர் ஆதாரம் கிடையாது. இதனால் நெல் சாகுபடியை வந்து கைவிட்டு சில விவசாயிகள் வந்து மாற்றுப்பெயருக்கும் போகிறாங்க. இந்த சூழ்நிலையை வந்து நெல் சாகுபடி வந்து சிறப்பாக செய்வதற்கு நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பம் வந்து ஒரு சிறந்த மாற்று முறையாகும். இந்த நேரடி நெல் விதைப்பில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் காலங்காலமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, தோட்டக்கால் முறையில் வந்து நிலத்தை பண்படுத்திட்டு வந்து திருப்பி விதைகளை வந்து ஏக்கருக்கு 35 கிலோ வீதம் வந்து கையால் விதைத்து டிராக்டரை கொண்டு உழவு செஞ்சு சாகுபடி பண்ணிட்டு வந்தாங்க. பருமலை தொடங்கிய பின்பு வந்து ஏரி குளங்களுக்கு நீரை பயன்படுத்தி வந்து திருப்பி நீரை பாய்ச்சி வந்து நெல் சாகுபடி பண்ணாங்க. இதுக்கு பிறகு ஆங்கிலத்தில் வந்து செமி ட்ரை ரைஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இதுதான் நடைமுறையில் உள்ள நெல் சாகுபடி முறை. இந்த முறையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சிக்கல்களும் அதிக செலவினங்கள் மற்றும் குறைந்த மகசூல் இவைதான் பெரும்பாலான குறைபாடுகள். இவற்றை நிவர்த்தி செய்வதற்கு பார்த்திங்கன்னா மானாவரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக வந்து மேம்படுத்தப்பட்ட நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பம் வந்து விவசாயிகளிடையே வந்து இப்போ செயல்முறைப்படுத்திட்டு வரோம். இந்த ஆராய்ச்சி வந்து விவசாயிகள் வயல்களிலேயே குறைந்தபட்சம் 1 ஏக்கர் அளவில் வந்து நெல் சாகுபடியை வந்து விவசாயிகளுக்கு விதைகளிலிருந்து அறுவடை வரைக்கும் வந்து நவீன தொழில்நுட்பங்களை வந்து செயல்முறை மூலம் வந்து செயல்படுத்திட்டு வரோம். இதில் என்னென்ன பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து விவசாயிகள் வந்து கைகளால் வந்து விதைக்கிறாங்க. இப்படி விதைக்கும் பொழுது வந்து ஏக்கருக்கு 35 கிலோ வந்து விதை வந்து தேவைப்படுது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கைகளால் விதைக்கும் பொழுது பயிர் எண்ணிக்கை சரியான அளவில் வந்து பராமரிக்க முடியவில்லை. பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து பயிர் நெருக்கமாகவும் சில பகுதிகளில் வந்து பயிர் எண்ணிக்கை குறைவாகவும் காணப்படும். பருவமழை தொடங்கிய பிறகும் கண்மாய்களும் ஏரிகளிலும் நீர் ஆதாரங்கள் பெரிய பிறகும் வந்து வயல்களில் நீர் பாய்ச்சி பயிர் எண்ணிக்கை அதிகமான உள்ள இடத்துல வந்து பயிர்களை புழுங்கி குறைவான பகுதிகளில் வந்து நடுறாங்க. இந்த மாதிரி செய்வதற்கு அதிக கூலியாக்கள் தேவைப்படுவது, அதிக செலவினமும் ஏற்படுது. இவற்றை நிவர்த்தி செய்வதற்கு பார்த்திங்கன்னா வந்து நேரடி நெல் விதைப்பு வந்து கருவியின் மூலம் வந்து விதைக்க நாங்கள் வந்து விவசாயிகளிடையே வந்து செயல் விளக்கங்களை செஞ்சுட்டு வரோம். இந்த மாதிரி விதைக்கும் பொழுது ஏக்கருக்கு பெரிய ரகமாக இருந்தால் ஏக்கருக்கு 10 கிலோவும் சன்ன ரகமாக இருந்தால் ஏக்கருக்கு 8 கிலோ விதையும் போதுமானது. இதன் மூலம் வந்து குறைந்தபட்சம் ஏக்கருக்கு 25 கிலோ விதைகளை வந்து மிச்சப்படுத்த முடியும். இது வந்து ஒரு வந்து சிறப்பம்சங்கள். இரண்டாவது, பயிர் எண்ணிக்கை வந்து நாங்கள் விஞ்ஞானிகள் பரிந்துரை செய்வதைப் போல சரியான பயிர் எண்ணிக்கை வந்து பராமரிக்கப்படுது. அதாவது வரிசைக்கு பயிர்களின் வரிசைக்கு வரிசைக்கும் பயிர்களுக்கு பயிருக்கும் சரியான இடைவெளி பராமரிக்கப்படுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயிர்களுக்கு இடையே காற்றோட்டமும் போதிய சூரிய வெளிச்சமும் மற்றும் நீர் மற்றும் உரங்களுக்கான போட்டிகள் பயிர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய போட்டிகள் வந்து குறைத்து அதிக மகசூல் பெற வந்து வழிவகை செய்கிறோம். இதை வந்து இரண்டாவது முக்கிய கோட்பாடு. இந்த நேரடி நெல் விதைப்பில் வந்து முக்கிய பிரச்சனையாக இருப்பது பார்த்திங்கன்னா கலை நிர்வாகம். ஏன்னா நான் நடவுமுறையில் வந்து கலையினுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா அங்கே வந்து நிலத்தை வந்து பண்படுத்தி துளி அடித்து நீரை தேக்கி வைக்கிறதுனால கோரையும் புற்கள் மற்றும் அகன்ற கலைகளின் தாக்கம் அதிகமாக இருக்காது. ஆனால் நேரடி நெல் விதைப்பில் பார்த்திங்கன்னா தோட்டக்கால் பயிர்கள் மாதிரி வந்து நிலத்தை பண்படுத்தாமல் வந்து நேரடி நெல் விதை நடவுமுறையை போல் நிலத்தை பண்படுத்தாமல் தோட்டக்கால் முறையின்படி வந்து நிலத்தை வந்து பண்படுத்தும் காரணமாக குறிப்பாக கோரை மற்றும் புற்களினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு சரியான களைக்கொல்லியை சரியான நேரத்தில் சரியான அளவில் வந்து பயன்படுத்தும் பொழுது களைகள் வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். இந்த நேரடி நெல் விதைப்பை பொறுத்தவரையில் வந்து மானாவரையிலும் நிலத்தை நேரடி விதைப்பு செய்யலாம், இரவையிலும் பண்ணலாம். அதாவது விதைத்த அன்றே இல்லை அடுத்த நாட்களில் வந்து நிலத்தை வந்து நீரை பாய்ச்சி சாகுபடி செய்யலாம். இல்லை வந்து பருவமழையினுடைய தாக்கத்தை பொறுத்து பருவமழை தொடங்குவதற்கு 1 வாரத்திற்கு முன்போ இல்லை 2 நாட்கள் 1 நாட்கள் முன்போ வந்து நேரடியாக புழுதிக்கால் விதைப்பு செய்து சாகுபடி செய்யலாம். இப்பொழுது செய்யும் பொழுது விதைத்த 3 நாட்களுக்குள் களைக்கொல்லி அதாவது பெண்டமிடத்திலின் களைக்கொல்லியை பயன்படுத்தும் பொழுது ஏக்கருக்கு 1 கிலோ வீதம் விதைத்த 3 நாட்களுக்குள் நிலத்தில் போதுமான ஈரம் இருக்கும் பொழுது கைத்தெளிப்பானை கொண்டு தெளிக்க வேண்டும். கைத்தெளிப்பான் பெரும்பாலும் விவசாயிகள் என்ன செய்கிறேன்னா கைத்தெளிப்பான் போது பூச்சி மருந்துக்கும் களைக்கொல்லிக்கும் ஒரே வகையான நாசிலுகளை பயன்படுத்தணும். இவ்வாறு பயன்படுத்தக்கூடாது. இதுதான் ஒரே மாதிரி நாசிலுகள் தான் விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நாசில்களை பயன்படுத்தக்கூடாது. களைக்கொல்லியை தெளிப்பதற்கு தட்டை நாசில் விசிறி தெளிப்பானை கொண்டு தான் களைக்கொல்லியை தெளிக்க வேண்டும். இந்த மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கோன் டைப் ஆஃப் நாசிலை வந்து பயன்படுத்தக்கூடாது. களைக்கொல்லியை தெளிப்பதற்கு
ஃபேன் டைப் நாசில்களை வந்து பயன்படுத்தணும். தட்டை வடிவிலான விசிறி தெளிப்பானை விசிறி தெளிப்பான் நாசிலை பயன்படுத்தி களைக்குள்ளே தெளிக்க வேண்டும். அந்த பெண்டிமெத்திலின் களைக்குள்ளியை எப்படி தெளிக்கணும்னு கேட்டிங்கன்னா, விதை 3 நாட்களுக்குள் ஏக்கருக்கு 25 கிலோ மணலுடன் 1 கிலோ பெண்டிமெத்திலின் வந்து களைக்குள்ளியை சீராக மண்ணில் கலந்து போதுமான ஈரம் இருக்கும் பொழுது தெளிக்கலாம். இது ஒரு முறை. இரண்டாவது முறை பார்த்தீங்கன்னா, கைத்தளிப்பான 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரை வந்து 1 லிட்டர் பெண்டிமெத்திலின் வந்து கலந்து கைத்தளிப்பானை கொண்டு மண்ணில் நன்கு நனையும்படி தெளிக்க வேண்டும். இந்த 2 முறையில் பயன்படுத்திக்கலாம். பெண்டிமெத்திலின் அடுத்த சிறப்பான மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடைசில் என்றக்கூடிய களைக்குள்ளியை பயன்படுத்தி நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் களைகளை. குறிப்பாக வந்து குறுவை மற்றும் சம்பா தருணங்களை வந்து நேரடி நெல் சாகுபடிக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆடுதுறை 39 மற்றும் ஆடுதுறை 43, 45 மற்றும் கோ 50 ஆடுதுறை 49 போன்ற ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். பெரும்பாலான விவசாயிகள் வந்து BPT 52 0.4 இந்த ரகத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து அதிகமான குலை நோய் மற்றும் பாக்டீரியல் இலைக்கருகள் நோய் தாக்குதல் உள்ளாக்கு மிகப்பெரிய மகசூல் இழப்பை ஏற்படுத்துது. இந்த ரகத்திற்கு மாற்றாக வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆடுதுறை 49 கோ 50 போன்ற ரகங்களை வந்து சாகுபடி செய்து அதிக மகசூல் பெறுவதோடு மட்டுமின்றி பூச்சி மற்றும் நோய்க்கு தாக்குதலை வெகுவாக குறைத்து வந்து அதிக லாபத்தை வந்து பெறலாம். மேலும் விவரம் பெற முனைவர் பி. கதிர்வேலன் அவர்களை 0949-43-77-06-08 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். எப்பா கருப்பா, விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க, இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்து பாவறது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கா கவலையே பறது இல்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. 22/5/2015 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க வெண்பன்றி வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் கொடுவிலார்பட்டி கிராம விவசாயி ஜி. கண்ணன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். மேற்கு மண்டலங்களுக்கான வேளாண் காடு மரங்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே. டி. பார்த்திபன் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை வட்டாரத்தில் செயல்படுத்தப்படும் வேளாண் திட்டங்கள் குறித்து சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் ஆர். மணிவண்ணன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-1800-1551 தொடர்பு கொள்ளவும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதிருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும் இல்ல? நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளியோடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் தொகையின் தேவையை ஈடுகட்டும் பொருட்டு உணவுப் பொருட்களின் உற்பத்தியும் அதிகரிக்க வேண்டியுள்ளது. பாசன நீரின் தேவை பற்றாக்குறையாகி வரும் சமயத்தில் குறைந்த பாசன நீரினை மேற்கொண்டு நிறைந்த மகசூலினை பெறும் முயற்சிகளில் ஒன்றாக நேரடி நெல் விதைப்பு முறை வழக்கத்தில் உள்ளது.
அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி சாகுபடியில் நேரடி நெல் விதைப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி கதிர்வேலன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இப்போ நேரடி நெல் விதைப்பு வந்து இப்போ குறிப்பாக வந்து சிவகங்கை மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து புதிய முறையே கிடையாது. காலங்காலமாக பாரம்பரியமாக விவசாயிகள் வந்து இதை செயல்படுத்திட்டு வராங்க. ஏன் இதை செயல்படுத்துகிறாங்கன்னா, நடவுமுறைக்கு மொத்த நெல் சாகுபடி நீர் தேவையில் வந்து 20-30% வந்து நிலத்தை பண்படுத்துவதற்காக, குறிப்பாக தொழில் அடிப்பதற்கும் வயலை சமப்படுத்துவதற்குமே வந்து செலவிடுறாங்க. மீதி 70% தான் வந்து மற்ற பயிரின் வளர்ச்சிக்கு பயன்படுது. இந்த நீர் தேவை பெரியவர்கள் வந்து காலநிலை மாற்றம் வந்து குறைந்து வரும் பருவநிலை போன்ற காரணங்களால் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு போதிய நீர் ஆதாரங்களுக்கு இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் குறைந்துகிட்டு போகுது. கண்மாயிலும் ஏரிகளிலும் குளங்களிலும் போதுமான நீர் ஆதாரம் கிடையாது. இதனால் நெல் சாகுபடியை வந்து கைவிட்டு சில விவசாயிகள் வந்து மாற்றுப்பெயருக்கும் போகிறாங்க. இந்த சூழ்நிலையை வந்து நெல் சாகுபடி வந்து சிறப்பாக செய்வதற்கு நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பம் வந்து ஒரு சிறந்த மாற்று முறையாகும். இந்த நேரடி நெல் விதைப்பில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் காலங்காலமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தோட்டக்கால் முறையில் வந்து நிலத்தை பண்படுத்திட்டு வந்து திருப்பி விதைகளை வந்து ஏக்கருக்கு 35 கிலோ வீதம் வந்து கையால் விதைத்து டிராக்டரை கொண்டு உழவு செஞ்சு சாகுபடி பண்ணிட்டு வந்தாங்க. பருமலை தொடங்கிய பின்பு வந்து ஏரி குளங்களுக்கு நீரை பயன்படுத்தி வந்து திருப்பி நீரை பாய்ச்சி வந்து நெல் சாகுபடி பண்ணாங்க. இதுக்கு பிறகு ஆங்கிலத்தில் வந்து செமி ட்ரை ரைஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இதுதான் நடைமுறையில் உள்ள நெல் சாகுபடி முறை. இந்த முறையில் பார்த்திங்கன்னா பல்வேறு சிக்கல்களும் அதிக செலவினங்கள் மற்றும் குறைந்த மகசூல் இவைதான் பெரும்பாலான குறைபாடுகள். இவற்றை நிவர்த்தி செய்வதற்கு பார்த்திங்கன்னா மானாவரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக வந்து மேம்படுத்தப்பட்ட நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பம் வந்து விவசாயிகளிடையே வந்து இப்போ செயல்படுத்திட்டு வரோம். இந்த ஆராய்ச்சி வந்து விவசாயிகள் வயல்களிலேயே குறைந்தபட்சம் 1 ஏக்கர் அளவில் வந்து நெல் சாகுபடியை வந்து விவசாயிகளுக்கு விதைகளிலிருந்து அறுவடை வரைக்கும் வந்து நவீன தொழில்நுட்பங்களை வந்து செயல்முறை மூலம் வந்து செயல்படுத்திட்டு வரோம். இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து விவசாயிகள் வந்து கைகளால் வந்து விதைக்கிறாங்க. இப்படி விதைக்கும் பொழுது வந்து ஏக்கருக்கு 35 கிலோ வந்து விதை வந்து தேவைப்படுது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கைகளால் விதைக்கும் பொழுது பயிர் எண்ணிக்கை சரியான அளவில் வந்து பராமரிக்க முடியவில்லை. பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து பயிர் நெருக்கமாகவும் சில பகுதிகளில் வந்து பயிர் எண்ணிக்கை குறைவாகவும் காணப்படும். பருவமழை தொடங்கிய பிறகும் கண்மாய்களும் ஏரிகளிலும் நீர் ஆதாரங்கள் பெரிய பிறகும் வந்து வயல்களில் நீர் பாய்ச்சி பயிர் எண்ணிக்கை அதிகமான உள்ள இடத்துல வந்து பயிர்களை பிடுங்கி குறைவான பகுதிகளில் வந்து நடுறாங்க. இந்த மாதிரி செய்வதற்கு அதிக கூலியாட்கள் தேவைப்படுவது, அதிக செலவினமும் ஏற்படுது. இவற்றை நிவர்த்தி செய்வதற்கு பார்த்திங்கன்னா வந்து நேரடி நெல் விதைப்பு வந்து கருவியின் மூலம் வந்து விதைக்க நாங்கள் வந்து விவசாயிகளிடையே வந்து செயல் விளக்கங்களை செஞ்சுட்டு வரோம். இந்த மாதிரி விதைக்கும் பொழுது ஏக்கருக்கு பெரிய ரகமாக இருந்தால் ஏக்கருக்கு 10 கிலோவும் சன்ன ரகமாக இருந்தால் ஏக்கருக்கு 8 கிலோ விதையும் போதுமானது. இதன் மூலம் வந்து குறைந்தபட்சம் ஏக்கருக்கு 25 கிலோ விதைகளை வந்து மிச்சப்படுத்த முடியும். இது வந்து ஒரு வந்து சிறப்பம்சங்கள். இரண்டாவது, பயிர் எண்ணிக்கை வந்து நாங்கள் விஞ்ஞானிகள் பரிந்துரை செய்வதைப் போல சரியான பயிர் எண்ணிக்கை வந்து பராமரிக்கப்படுது. அதாவது வரிசைக்கு பயிர்களின் வரிசைக்கு வரிசைக்கும் பயிர்களுக்கு பயிருக்கும் சரியான இடைவெளியை பராமரிக்கப்படுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயிர்களுக்கு இடையே காற்றோட்டமும் போதிய சூரிய வெளிச்சமும் மற்றும் நீர் மற்றும் உரங்களுக்கான போட்டிகள் பயிர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய போட்டிகள் வந்து குறைத்து அதிக மகசூல் பெற வந்து வழிவகை செய்கிறோம். இதை வந்து இரண்டாவது முக்கிய கோட்பாடு. இந்த நேரடி நெல் விதைப்பில் வந்து முக்கிய பிரச்சனையாக இருப்பது பார்த்திங்கன்னா கலை நிர்வாகம். ஏன்னா நான் நடவுமுறையில் வந்து கலையினுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா அங்கே வந்து நிலத்தை வந்து பண்படுத்தி துளி அடித்து நீரை கிலோ யூரின்ங்க, நாட்டு மாட்டு யூரின், அப்புறம் 2 கிலோ பச்சைப்பயிறு மாவு, ஏதாவது ஒரு பயிறு மாவு, பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு ஏதாவது ஒன்று, 2 கிலோ சர்க்கரைங்க, ஒரு கைப்பிடி நம்ம தோட்டத்து மண்ணுங்க, இது எல்லாம் வந்துங்க 200 லிட்டர் தண்ணியில் கலந்து வச்சுருவணுங்க. இது வந்து நான் சொல்கிற அளவு வந்து 1 ஏக்கராவுக்குங்க, 1 ஏக்கராவுக்கு 200 லிட்டர் தண்ணீர் கலந்து வச்சுங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை கலக்கிடுவணுங்க, காலையில் 1 தடவை, மத்தியானம் 1 தடவை, சாயங்காலம் 1 தடவை. 3 தடவை கலக்கில் முக்கியமாக வலதுபுறம் தான் கலக்கணுங்க. அது ஏன் வலதுபுறம் கலக்கணும்னு சொன்னால், அதில் இருக்க நுண்ணீர்லாம் நீங்கள் வலது பக்கம் தான் சுற்றிட்டுருக்குங்க, ஆப்போசிட் டைரக்ஸ் கலக்கலைங்கன்னா நுண்ணீர் செத்து போயிடும். ஆக நம்ம வலது கூட தான் கலக்கணும், அவசியமாக வலது கலக்கணுங்க. கண்டிப்பாக அதை மூடி வைக்கணுங்க. ஏன்னா ஏன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஏன் மூடி வைக்கிறேன்னா, நான் மூடி வைக்கலன்னா அந்த சாணத்துக்கு யூரினுக்கு கொசு இருக்கிற கொசுவெல்லாம் பயிலுக்கு வந்து முட்டையிட்டுருங்க. கொசு முட்டையிட்டுனா நுண்ணீர் அழிச்சு போடுங்க. அதுக்காக நான் வந்து மூடி வச்சிட்றேங்க, மூடி வச்சிட்றோம். ஒரு நாளைக்கு 3 தடவை கலக்கி வைக்கிறேங்க, 48 மணி நேரம் கழித்து
நமக்கு எப்படி செருமையாக அப்படி தண்ணியில் விட்டுறாங்க, ட்ரிப்லினா ட்ரிப்பில் விட்டுடலாம், இல்லைன்னா தண்ணியெலாம் தண்ணி ஒரு வாய்க்கில் விட்டுடலாங்க. இப்படி தான் பண்ணிட்டுருங்க. இதுதான் இது வந்து மாதத்துக்கு ஒரு நாலு தடவை தண்ணியில் விட்டுருவிடுங்க, மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. ட்ரிப்பு எங்கே எனக்கு ட்ரிப் இருக்கிறதுனால ட்ரிப் வழியாக விட்டுறேங்க. அதாவது ஒரு மா ஒரு எட்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு தண்ணி சும்மா வந்து அடுத்த தண்ணியும் ட்ரிப்பில் விடுவேங்க. அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒருக்காவே இந்த ஜீவாமிரத்தை ஸ்ப்ரே பண்ணிடுவேனுங்க. பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டருங்க அளவில் முதல் மாதம், ரெண்டாவது மாதம் வந்து பத்து லிட்டருக்கு ஒன்றரை லிட்டரு, மூணாவது மாதம் பத்து லிட்டர் ரெண்டு லிட்டர், அந்த அப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. அதுதான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேனுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜீவாமிரதம் என்ன ஜீவாமிரதம் என்ன பர்பஸ்னால் எனக்கு வந்துங்க பயிர் வந்து நுண்ணூட்டு பெருக்குதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த ஜீவாமிரதம் என்னுடைய நிலத்தில் இருக்கிற நுண்ணீர்களை மண்ணில் இருக்கிற வளத்துக்களை அதிகம் பண்ணி கொடுக்குது. நுண்ணீர் பெருக்கி பாக்டீரியா நுண்ணீர் நல்ல நோய் பெருக்கி கொடுக்குது. அதனால் நிலம் வந்து வளமாயிருதுங்க. தக்காளி வந்து உலகத்திலேயே பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ரெண்டு கனிகளை சொல்லுவாங்க, ஃபஸ்ட் அண்ட் செகண்டு. முதல் எதுன்னு கேட்டிங்கன்னா சிவப்பு கொய்யாங்க. அதுதான் இப்போ இன்றைக்கி உலக ஆராய்ச்சியிலேயே பல பல வகையில் முக்கியமான முதல் பல இடம்னு தான் சிவப்பு கொய்யாங்க. ரெண்டாவது இடம் பப்பாளிக்குங்க. அது அதனால தான் நான் பப்பாளி வந்து, அப்புறம் பப்பாளி டிமாண்டும் இருக்குது, நல்ல நுண்ணூட்டம் வைட்டமின் சத்து நிறைந்த பப்பாளிங்க, எல்லாத்துக்கும் ஏற்ற உணவு, நுண்ணு டிமாண்ட் இருக்குது. அப்புறம் விலையும் இருக்குங்க, இப்போ வந்து ஓரளவுக்கு விலை இருக்குதுங்க. அப்புறம் ரெண்டு வருஷம் காய் பொறிக்கலாம் இந்த பப்பாளி ரெண்டு வருஷம். இது வந்து என் ரெட் ராயல் வெரைட்டி வந்து அவங்க சொல்கிற கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பழம் வந்து ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ வருங்கிறாங்க, மேக்ஸிமம் ரெண்டு கிலோ. நான் ஃபஸ்ட் டைம்லாம் வரும்னு எதிர்பார்க்கேன். இப்போ பார்த்திங்கன்னா காய் எல்லாமே நல்லாயிருக்கு, ரெண்டு கிலோ தாராளமாக வருங்க. அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பப்பாளியில் வந்து நோய் தாக்குதல்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்ததுங்க, ஒரு லேசாக கள்ளிப்பூச்சி வந்ததுங்க. முதல் சில இளஞ்செடியிலேயே கள்ளிப்பூச்சி வந்தது. கள்ளிப்பூச்சி வரையில அது எப்படி கரெக்டிவ் பண்ணுற பார்த்தா நான் தான் இயக்க விவசாயியாச்சுங்களா, எல்லாம் அது பண்ணி இது பண்ணாங்க வேண்டான்னு சொல்லிட்டு. அப்புறம் மயிராடாவில் கேட்கல எனக்கு இஞ்சி பூண்டு கடைசியில் அடைங்க, வேறு ஒன்றும் வேண்டாம் டென்ஷன் பண்ணிட்டுருக்காதிங்க சொன்னேன். அப்புறம் தான் நான் வந்து இஞ்சி பூண்டு ஒரு கிலோ இஞ்சி ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ பச்சை மிளகாய் மூணையும் நல்லா ஆட்டிங்க, ஒரு இருபது லிட்டர் யூரின் கலந்து ஒரு நாள் வச்சு அடுத்து நான் வடிகட்டி வச்சுட்டுங்க. அது வந்து கெடுறதும் இல்லைங்க. அப்பப்போ கள்ளிப்பூச்சி செடியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டதுங்க. அது என்ன கள்ளிப்பூச்சி அப்படியே செத்தே போச்சுங்க. எனக்கு கள்ளிப்பூச்சியோட மிகச்சிறந்த உண்டு. எல்லாத்துக்குமே எந்த செடியாக இருந்தாலும் என்ன என்னோடய அனுபவத்திலைங்க கள்ளிப்பூச்சின்னு வந்தால் அது அழிக்கிற ஒரே வழி இஞ்சி பூண்டு கிடச்சிலுங்க. ஒன்று பெஸ்ட்டுங்க. அதுதான் இருக்கிற உலகத்தில் மிகச்சிறந்த மருந்துங்க. அது பப்பாளியும் பாதிக்காது மனுஷனையும் பாதிக்காதுங்க. இப்போ பார்த்துட்டு மற்ற விவசாயிகள்லாம் பார்த்து கெமிக்கல் போட்டிங்களா ஒரு வருஷம் பப்பாளி அழிச்சிட்டாங்க, அழிச்சிட்டு என்னை பயப்படுத்த கூட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இப்படி பண்ணுறேன் பப்பாளிக்கு பண்ண முடியாது. பட் என் வீட்டில் எல்லாமே இதாக இருந்துங்க. ஆனால் இப்போ வந்து இப்போ மயிலாடம் நீங்கள் இதெல்லாம் பயப்படாதீங்கன்னா வந்துடுன்னு சொல்லிட்டு போனால் நல்லா வந்துருச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் நோய் தாக்கலுக்கு இதாக பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு வந்து கள்ளிப்பூச்சிக்கு வந்து இஞ்சி பூண்டு கிடைச்சல், இதுக்கு நுண்ணூட்ட பற்றாக்குறைக்கு நான் ஜீவாமிரதம் அடிச்சிட்றேங்க. நுண்ணூட்டம் மயிலாடம் பயோ நுண்ணூட்டம் கிடைக்குதுங்க, அதை வாங்கி அடிச்சிருங்க. அது ஒன்றும் பெரிய செலவு இல்லைங்க. நானே ஸ்ப்ரே பண்ணிருந்தேங்க, நல்லா இருக்குது பாப்பாளி இப்போங்க. மேலும் தகவல்கள் பெற விபி ஆறுமுகம் அவர்களை 0-9-8-4-2-5-1-0-6-5-6 எனும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ், பகல் நேர வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 65-80%, காற்றின் வேகம் 3 கிலோமீட்டர் முதல் 7 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. எள் பயிரில் காய் துளைப்பான், இலை மற்றும் தண்டு பிணைப்பான் தாக்குதலை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு 400 மில்லி குயினால்பாஸ் 25 EC அல்லது வேப்ப எண்ணெய் 2% கலந்து தெளிக்கவும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 31-32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24-25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 85-90% பதிவாக வாய்ப்புள்ளது.
காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வாழை மற்றும் தென்னை தோட்டங்களில் தகுந்த வடிகால் வசதி அமைத்து முட்டுக் கொடுக்க வேண்டும். மழையினால் ஏற்படும் நோய் தாக்கத்தை தவிர்க்க அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை தகுந்த உலரிடங்களில் வைத்து பாதுகாக்கவும். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண் சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மாநில அளவிலான சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35.2 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 70.4%, காற்றின் வேகம் மணிக்கு 5.8 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 137.1%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30.5%, மழையளவு 118.9 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 543.5 கலோரி/சென்டிமீட்டர்2ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1077.8 ஹெப்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3 ஆகவும் இருந்தது. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அம்மா சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்ல. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலங்களே? இனிமே NFSM கீழ பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கலிசாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 85%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 75% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 7 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மழையுடன் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் முன் பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களில் வடிகால் வசதி செய்து தோகை உரித்து எடையை குறைக்க வேண்டும். கோடையில் பெய்யும் மழையுடன் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் வாழை மரங்களுக்கு மூட்டு கொடுக்கவும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி மஞ்சள் நடவு செய்யலாம். விதைப்பதற்கு முன் 1 கிலோ விதை மஞ்சளுக்கு சூடோமோனாஸ் 10 கிராம் அல்லது டிரைகோடெர்மா விருடி 4 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்வதனால் கிழங்கு அழுகல் நோயை கட்டுப்படுத்தலாம். மேலும் கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில்
அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 55 முதல் 75% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 9 கிலோமீட்டர் முதல் 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. சாகுபடி செய்யப்பட்டுள்ள கோடை நெற்பயிரில் குலைநோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு ட்ரைசைக்ளோசோல் 200 கிராம் அல்லது கார்பன்டெசம் 200 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தெற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 87% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 7 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நெல் நாற்றங்காலில் நாற்றுகளின் வளர்ச்சி குறைவாக இருந்தால் 0.5% யூரியா கரைசல் மற்றும் 0.5% ஜிங்க் சல்ஃபேட் கரைசலை விதைத்த 8 முதல் 10ஆம் நாளில் தெளிக்கவும். நல்ல வாளிப்பான நாற்றுகளை பெறுவதற்கு 1 சென்டிற்கு டிஏபி 2 கிலோ மற்றும் 1 சென்டிற்கு சூடோமோனாஸ் 240 கிராம் என்ற அளவில் நாற்றங்காலுக்கு இட்டு 0.5% யூரியா கரைசலை மண்ணில் விதைத்த 9ஆம் நாளில் ஊற்றவும். கடந்த வார மழையை ஒட்டி மானாவாரி நிலங்களில் முளைத்துள்ள களைகளை அழிக்க வயலை மண்ணின் ஈரப்பதம் சரியான பக்குவத்தில் இருக்கும்போது உழவு செய்யலாம். இவ்வாறு உழவு செய்வது மண்ணின் களை விதைகளின் பெருக்கத்தை குறைக்க உதவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் பகல் நேர வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 12 முதல் 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 95% ஆகவும் மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% பதிவாகவும் வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தொடர் மழை காரணமாக தேங்கும் மழை நீரை வடிக்க வடிகால் வசதி அமைக்க வேண்டும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. ஓரளவு மேகமூட்டமும் மிதமான காற்றும் நிலவும் வாய்ப்புள்ளதால் கோழிகளிடையே வெப்ப அயர்ச்சி ஏற்படும் வாய்ப்பு குறைவு. தீவனம் எடுக்கும் அளவும் இயல்பை ஒட்டியே நிலவும். முட்டை உற்பத்தி இயல்பாக இருக்கும். எனினும் மக்காச்சோளம், கடலை பின்னாக்கு மற்றும் சூரியகாந்தி பின்னாக்கின் தரத்தை தொடர்ந்து கண்காணிப்பதோடு பூஞ்சை நச்சு பரிசோதனை செய்து பயன்படுத்துவதால் முட்டை உற்பத்தியை தக்க வைக்க உதவும். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே, அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே, வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே, அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை,
தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி சாகுபடியில் நேரடி நெல் விதைப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி கதிர்வேலன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை முறையில் பப்பாளி சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் தாலுகா டிஎன் பாளையம் முன்னோடி விவசாயி விபி ஆறுமுகம் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநில அளவிலான சராசரி வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை முறையில் வேளாண்மை நாளுக்கு நாள் முக்கிய இடம் பெற்று வருகிறது. குறிப்பாக பழ வகைகளில் இயற்கை முறை வேளாண்மையின் அவசியம் வெகுவாக பேசப்படுகிறது. ஈரோடு மாவட்ட மயிராடா வேளாண்மை அறிவியல் நிலையம் இயற்கை முறையில் பப்பாளி சாகுபடியில் வேளாண் பெருமக்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. இப்பயிற்சியில் பங்கு பெற்று இயற்கை முறையில் பப்பாளி சாகுபடியில் ஈடுபட்டு வரும் ஈரோடு மாவட்டம் டிஎன் பாளையம் கிராம முன்னோடி விவசாயி விபி ஆறுமுகம் அவர்கள் தரும் தகவல்கள். இப்போ நான் வந்து பப்பாளி வந்து இயற்கை விவசாயத்தில் பண்ணலான்ட்டு துணிஞ்சு பண்ணிட்டுருக்குறேங்க. இப்போ இந்த ரெட் ராயல்னு ஒரு வெரைட்டி போட்டுக்கிறேன். போட்டு 5 மாதம் ஆச்சுங்க. 5 மாதம் காய் பிடிச்சிட்டுக்குது. இப்போது இனி 2 மாதத்தில் வந்து இது காய் அறுவடைக்கு வந்துடுன்னு வந்து எதிர்பார்க்குறேங்க. இப்போ நான் வந்து கெமிக்கல் பண்ணதை விட எனக்கு இயற்கை விவசாயத்தில் பப்பாளி நல்லா வந்திருக்கிறதாக பார்த்தேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக தெரியுதுங்க. மற்றபடி இயற்கை விவசாயம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செலவில்லாத இருக்குதுங்க. நல்லா இருக்குங்க. இந்த ரெட் ராயல் வெரைட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டையாகவே காய் பிடிக்குங்க. குட்டையாக காய் பிடிக்கிறதுனால நமக்கு வந்து ஈல்டு அதிகமாக கிடைக்குதுங்க. 2 வருஷம் 3 வருஷம் காய் பொறிக்கலாங்க. இது ரெண்டு வெரைட்டி பார்த்திங்கன்னா நானே நர்சரியில் வந்து விதை வாங்கி நர்சரி இந்த பாலித்தீன் பேப்பர் இந்த ஷேடெல்லாம் வாங்கி பச்சை இதெல்லாம் வாங்கி போட்டு நானே நர்சரி பண்ணணுங்க. பண்ணி ரொம்ப நாளாக நர்சரி வந்துருந்தேன். அது எல்லாமே இயற்கை முறை தான் பண்ணணுங்க. நாற்று வந்து 8 அடி கொண்டு வச்சுங்க. 8 அடிக்கு ஒரு நாற்று வச்சுங்க. வரிசைக்கு வரிசை 8 அடி நாற்றுக்கு நாற்று 8 அடி அளவில் நாற்று வச்சு பயிர் பண்ணுங்க. இதுக்கு வந்து நான் பண்ண உரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஜீரோ பட்ஜெட் பண்ணிகிட்ருக்கணுங்க. சுபாஷ் பாளையத்தினுடைய ஜீவாமிரம் தான் அதிகமாக மெயினாக ஜீவாமிரம் தான் பண்ணுறேங்க. இந்த ஜீவாமிரதம் பார்த்திங்கன்னா அது என்னென்னா இது ஒரு நுண்ணுயிர் பெருக்கிங்க. இது வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த ஜீவாமிரம் தயாரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு மாடு அவசியங்க. நாட்டு மாடு ரொம்ப அவசியம். நாட்டு மாட்டினுடைய சாணம் ஒரு 10 நாள் சொல்கிறது 1 ஏக்கராவுக்கு அளவுங்க. சாணம் வந்து 10 கிலோ சாணங்க.